பிராக்டிசஸ் செமையான கலவரமாயிருந்துருக்கும் பார்த்துக்கோங்க கொஞ்ச நாள் நம்மளால என்ன சோறு போடுறோம் என்ன சோறு போடுறோம் அப்படின்னு ஐஜிசியை பார்த்து சட்டையை எப்படி கேட்டுருப்பாங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சுன்ற தகவல்க்கு என்ன பகரோப்பா சில சமயம் எப்படி பாலா நம்மளாம் எப்படி சாப்பிட்டு பழகிருக்கோம் சுடுசோறு சாம்பார் குழம்பு ரஜம் மோர் சாம்பார் சாம்பார் ரசம் ரசம் தயிர் தயிர் மோர் மோர் நன நன அப்படி சாப்பிட்டு பழகினாலும் நாம நம்மளை கொண்டே வந்து ஆஸ்திரேலியாவில் கூட்டிட்டு போயிட்டு இந்த தின்னு அப்படின்னா எவ்வளவு கட்டுப்பு வரும் அந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐசிசி பண்ண ஒரு சம்பவத்தை பார்த்து பிசிசி நாங்கள் எங்க சோறு நாங்கள் தின்னுக்குறோம் கிளம்பினியும் அப்படின்ட்டு போய்ட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியே வந்துச்சு என்ன அப்படின்றது தெளிவாக சொல்கிறேன் கேளுங்க அதாவது இந்தியாவுடைய ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்குது சிட்னியில் வந்துட்டு அடுத்த மேட்ச் நடக்க போகுது இந்தியா வருஷம் நெதர்லாண்ட்ஸ் இல்லையா அதுக்கு முன்னாடி வந்து ப்ராக்டிஸ் செஷன் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஓடி போய் நல்லா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுறது ஓடுறது ஆடுறது குதிக்கிறது தாவது பாயிருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ணி அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளுடைய இந்தியன் டீம் ஆனால் அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன் சுட்ட சுட்ட அடித்து போட்டு வே வேர்த்து விறுவிறுத்து அடித்து முடிச்ச அந்த செஷனுக்கு அப்புறமா நல்ல சுடுசோறு போடுவாங்க சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சி போன பிளேயர்ஸுக்கு நல்லா காஞ்சி போன ஈரமான ஒரு சாண்ட்விட்சையும் கூடயே வந்துட்டு ஃபலாப்பழம் கொடுத்துருக்காங்க ஃபலாப்பல்லாம் என்ன நீங்கள் கேட்கணும் அந்த ஊரில் ஃபலாப்பல்லாம் நம்ம ஊரில் வந்துட்டு என்ன தைச்ச சொல்கிறது பருப்பு உடம்பு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி நல்லா உருண்டையாக நல்லா வந்து இது மாதிரி இருக்கும் வந்து கட்லெட்டுன்னு சொல்லலாம் பொட்டேட்டோன்னு சொல்லலாம் என்ன கேரமோ ஓடுங்க இந்த மாதிரி வந்து இந்த சுண்டல் கிண்டல் எல்லாம் உள்ளே போட்டு ஒரு நல்லா வந்து புடி புடி கட்ட மாதிரி அதே ஒன்று செஞ்சு கொடுத்துருக்காங்க ஏண்டா நீங்கள் செய்கிற பருப்புடையாக தான் நான் அங்கேருந்து இங்கே வந்து என்னடா ஆஸ்திரேலியா வரைக்கும் என்னடா பண்றீங்க நீங்கள் அப்படின்ற அளவுக்கு நம்மள பிளேயர்ஸ் சார் கடுப்பாயிட்டாங்களா அது ஒரு சாண்ட்விச் சாதா சாண்ட்விச் அது கோல்டு சாண்ட்விச் நல்லா ஈரமாக நல்லா சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க என்ன சார் தண்ணி ஊற்றுது ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்தாங்க அதான் நல்லா தண்ணி ஊற்றுது அவ்வளோ இது கோல்டா இருக்கு சாப்பிடுங்க அப்படின்ற ஏன்டா வேறு வெறுவர்த்து வந்தவங்க சாப்பிட சாப்பிடணும் எப்படா அப்படி சில்லுன்னு சாப்பிட எங்க ஊர்ல நாங்க சாப்பிடுவோமே நீங்க சாப்பிடுவீங்க நீங்க எல்லாத்தையும் சாப்பிடுவீங்க நாங்க சாப்பிட முடியுமா நாங்க சாப்பிட முடியுமா எங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க பட் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் எதையுமே வந்து வெளியே சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த வந்துட்டு நாங்கள் பைக் கட்டலாம் பண்ணல தலைவரை சும்மா நம்ம பிளேயர்ஸ் பார்த்தாங்க இன்னும் சரி இல்லைன்னு வேலை வெளியே போயிட்டாங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பிசிசியோடய ஆஃபீஷியல் பிரசன ஒருத்தருந்து சொல்லியிருக்காரு அப்படி ஆக்ஷன் வந்துருக்கு அப்படின்னா இதை பார்த்த உடனே சில பிளேயர்ஸ் இருந்திருக்காங்க சில பிளேயர்ஸ்லாம் ஐயா இது எப்படாக சாப்பிட்றது பாக்டிஸ்க்கு அப்புறமா அப்படின்னு சொல்லி ஏஞ்சி கிளம்பிட்டாங்களாமா நேராக போய் நாங்கள் ஹோட்டலில் ரூமில் போய் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி கிரௌண்ட்டில் யாருமே சாப்பிடாம ப்ராக்டிஸ் முடிச்ச கையோட அப்படியே கிளம்பி போய் நம்ம ரூமில் ஹோட்டலில் மீல்ஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்காங்க ஏப்பா அந்த சரணபோன் மீல்ஸ் சாப்பிட்றதுக்கு இப்போ இங்கே வந்துருக்க சிட்னி கௌண்ட் வரைக்கும் நல்லா நான் உட்காரத சாப்பிடுப்பா அப்படின்னா நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்றது நீ சொல்லாத சொட்டத்தில் மண்டையை பிளந்து விடுவேன் நம்ம இந்தியன் பிளே பிளேயர்ஸ் டென்ஷனாக இருந்திருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது இத பத்தி பேசும்போது அவங்க விரிவாக என்ன சொல்றாங்க ஐசிசி அப்படின்னா ஆமாம் எங்ககிட்ட வந்து ஒரு தகவல் வந்துச்சு இந்த மாதிரி வந்துட்டு இந்தியன் டீமுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பட் பரவாயில்ல அது என்னங்கிறத நாங்கள் விசாரிச்சு அதை எப்படி ஷார்ட் பண்ணணுன்றதை பார்த்து நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்றோம் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஏன் அவங்க சொல்கிறது இருக்கட்டும் எப்படிங்க ஒருத்தர் வந்து கோல்டு சாண்ட்விச் சாப்பிட முடியும் அதுவும் கிரில்டு சாண்ட்விச் தான் கிடையாது பச்சை சாண்ட்விச்சுங்க அந்த பச்சை சாண்ட்விச்சை எடுத்து வச்சு கொண்டாந்து கொடுக்குறாங்க எப்படிங்க சாப்பிட முடியும் அவக்காடோ டொமேட்டோ குக்கும்புரு அதாவது வெள்ளரிக்காய் தக்காளி அவக்காடெல்லாம் என்ன அது அதெல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்களா ரெண்டு மணி நேரம் இன்டென்ஸாக ட்ரைனிங் பண்ணி ஆடி ஓடி வந்த ஒருத்தனுக்கு இப்படி அவங்க கொடுக்கறது சப்புன்னு சப்புனு சிம்பிளா ஒரு எதுவுமே இல்லாமல் இது எப்படிங்க வந்து ஒரு எனர்ஜியை கொடுக்கும் ஒரு விளையாட்டு வந்த வீரருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுக்காங்க முக்கியமான விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா ஒவ்வொரு டீமும் ஒவ்வொரு நாடு அவங்க என்ன நாட்டு சாப்பாடு சாப்பிடுவாங்க ஐசிசி தராது எல்லா நாடுகளுக்கும் இதே தான் அப்படிங்கிறது இங்கே பொருந்தும் ஆனால் இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பைலாட்ரல் சீரீஸ்லாம் வந்து இது தகவல்கள்லாம் வெளியே வருது என்னன்னா அஃபிஷியலாக சொல்லலை பட் பைலாட்ரல் சீரீஸ் நடக்கும்போது எப்போவுமே யார் ஹோஸ்ட் நேஷனோ அந்த நேஷன் தான் வந்துட்டு ஃபுட்டு ரெடி பண்ணும் அவங்களுடைய கிச்சனில் அவங்க செஃப் சொல்கிறதா அவங்க ஆப்போசிட் டீம் கேட்டுக்குவாங்க வாங்க எங்கள் நாட்டுக்கு வந்திருக்கீங்க உங்கள் பிளேஸ் என்ன சாடுவாங்க மெனு கொடுத்துட்டு நாங்கள் சமைச்சு கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி இதுதான் எப்போவும் கிரிக்கெட் நடக்கிற விஷயம் ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியாவில் நடக்குதோ அமெரிக்கா நடக்குதோ எங்கே நடக்குதோ அது முக்கியம் கிடையாது அந்த நாட்டு சாப்பாடு போடுறாங்க இல்லை அதெல்லாம் கிடையாது நீ எந்த நாட்டில் இருந்துன்னா நீ வா இங்கே இந்த நாட்டில் எங்கே டோர்னமெண்ட் நடக்குதோ அங்கே என்ன கிடைக்குது அதான் நாங்கள் போடுவோம் முடிஞ்சா சாப்பிடலாம் கிளம்பி போயிட்டு ஒவ்வொரு டீமுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஊர் சாப்பாடுலாம் சமைச்சு போடுறதுக்கு நாங்கள் வந்து இங்கே ஹோட்டல் நடத்தலை அப்படின்றது தான் ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இது எப்போ நடக்கிறதா பட் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து இந்திய வீரர்கள் கொஞ்சம் லைட்டா அடிவான வருத்தத்தை கொடுத்திருக்குன்றத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கலாம் சோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இன்னொன்னு இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பிராக்டிஸ் செஷன்ல வந்துட்டு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு எஸ் இந்த சாப்பாடு ஆலையா அப்படின்னா இல்ல இந்திய அணியை வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிராவல் பண்ணி பிராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க ஏதோ நாற்பது கிலோமீட்டரா ஏ இன்னொரு நானூறு நாலாயிரம் கிலோமீட்டர் போட இந்தியாவுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துடும் ஆறு மண்டே அப்படின்ற மாதிரி பிளேயர்ஸ் டென்ஸ் ஆயிருக்காங்க ஸோ அதனால வந்து சில பேர் பிராக்டிஸ்க்கே போகல அது வந்து ஆப்ஷனல் பிராக்டிஸ் தான் பண்ணுறதுனால எதுக்கு இங்கேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி போய் நம்ம ட்ரை டயர்டாகி வந்து எதுக்கு இந்த ட்ராவல் தேவையில்ல அழைச்சிடலாம் நாளைக்கு மேட்ச் வச்சுக்கிட்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ப்ராக்டிஸ்க்கும் போகலன்றது சொல்லப்படுது ஸோ நாற்பது கிலோமீட்டர் கிரௌண்டில் இருந்து தள்ளி இருக்கக்கூடிய மேட்ச் நடக்கக்கூடிய கிரவுண்ட் ஹோட்டல் ஸ்டேலேருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கிரௌண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் அது அவங்களோட இத்தனை டீம்ஸ் இருக்குது சிட்னியில் மட்டுமே இத்தனை நாடுகள் ப்ராக்டிஸ் பண்ணுது எல்லாரும் கிரவுண்ட் கொடுக்கணும் நாங்கள்னா எங்கள்ட்ட அந்த கிரௌண்ட் இல்லைங்க இனிமேல் தான் கட்டணும்னா ஒரு ரெண்டு மூணு வருஷம் வெயிட் பண்ணுங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சாணில் ஆடிக்கலாமா அப்படின்னு அவங்க கேட்கலாம் அவங்களுடைய தரப்பு நியாயம் இது புரியுது பட் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்கள்